வெல்கம் டு சூப்பர் கார்மெண்ட்ஸ் டெய்லரிங். இப்போ நம்ம வந்து ஒரு கேதரிங் பேண்ட் ஈஸியான மெத்தடில் எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக வந்து அந்த துணியை வந்து கிராஸ்லேயே வந்து நல்லா மடித்து போட்டு வச்சுருக்கோம். அது அதனுடைய லென்த்து வந்து நமக்கு வந்து 48 இன்ச் வேணும். கால் லூஸ் வந்து ஒரு 5.5 இன்ச் வேணும். ஏன்னா இதெல்லாம் வந்து அளவெடுத்து வந்து நம்ம வந்து கட் பண்ணுறோம். அதனால் அந்த அளவெடுத்த மெத்தடில் அவங்களுக்கு கீழே வந்து 5.5 இன்ச் வேணும். அதே நேரத்தில் மேலே 18 இன்ச்சுக்கு மேலே வந்து அது ஒரு அளவு எடுத்துருக்கோம். அதாவது வந்து முழங்காலுக்கு கீழே சென்டரில் வந்து அளவு எடுத்துருக்கோம். அந்த அளவு வந்து 14 இன்ச் இருந்துச்சு. அதனால் அதில் பாதி 7 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த பேண்ட்டோட உயரம் வந்து நமக்கு 48 இன்ச்சு வேணும். அந்த மேல் பீஸ் வந்து ஒரு 7 இன்ச்சு போகிறதுக்கு நமக்கு வந்து 41 இன்ச்சு ரெடி வச்சு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறோம். அந்த ரெடி மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ 41 இன்ச்சு கரெக்டாக இருக்குது லென்த்து. அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு ஒன்று போடுறோம். கோடு ஒன்று போட்டு மொத்தம் 41 இன்ச்சு லென்த்து வருது. இது அந்த மேல் பீஸ் வந்து ஒரு 7 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரும். அதை சேர்த்தா வந்து 48 இன்ச்சு டோட்டல் லென்த்து வந்துடும். அது அதுதான் கேதரிங் பேண்ட்டு. அந்த தை மெஷர்மெண்ட் வந்து அந்த அவங்களுக்கு வந்து 46 இன்ச்சு சீட் இருக்குது. அதனால் வந்து அதில் பாதியில் வந்து ஒரு 5 இன்ச்சு லெஸ் பண்ணுறோம். 5 இன்ச்சு லெஸ் பண்ணிட்டோம்னா வந்து 18 இன்ச்சு வருது. 18 இன்ச்சு போட்டு அதை மார்க் பண்ணியிருக்கோம். அதுதான் தை மெஷர்மெண்ட்டு. ரைஸ் மெஷர்மெண்ட் வந்து அவங்களுக்கு 15 இன்ச்சு வேணும். 15 இன்ச்சுக்காக நம்ம வந்து ரைஸ் மார்க் இந்த இடத்துல மார்க் பண்ணுறோம். மேலே ஒரு 7 இன்ச்சு போகுது, கீழே ஒரு 8 இன்ச்சு, 8 7 15 இன்ச்சு அவங்களுக்கு ரைஸ் வர்ற மாதிரி மார்க் பண்ணியிருக்கு. 8 இன்ச்சு கீழே வந்து ரைஸ் வரும். மேல் அந்த மேல் பீஸ் வந்து ஒரு 7 இன்ச்சு வரும். மொத்தத்தில் வந்து அது கரெக்டாக 15 இன்ச்சு வரும். அதனால் நம்ம மார்ச்சின் தையல் மார்ச்சின் ஒரு 1.5 இன்ச்சு வச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த மார்க்லேயே வந்து ஒரு கோடு ஒன்று போட்டுறோம். 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் போட்டு அந்த மார்க்லேயே வந்து கட் பண்ணுறோம். இப்போ கட்டிங் பண்ணியாச்சு. அது கட்டிங் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து அந்த ஜாயின்ட் பீஸ்லாம் கொடுத்து அதை நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணணும். கிராஸில் உள்ள பீஸெல்லாம் எடுத்து ஜாயின் போட்டு அதை எப்படி கரெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ரைஸ் மெஷர்மெண்ட் கரெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஜாயின்ட் பீஸ் ஏற்கனவே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். அது சைடில் வெட்டின வேஸ்ட்டில் வச்சு அதை கிராஸில் எப்படி ஜாயின் போடுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து காமிக்க போகிறோம். அது ரெண்டாக மடிச்சிருக்க பீஸை வந்து அப்படி டபுளாக உள்ளதை வந்து சிங்கிளாக மடிச்சுக்கிறோம். கீழே ஒரு பீஸ் மேலே ஒரு பீஸ் அந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. அதை எப்படி ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். அந்த மேலே உள்ள பீஸ் அளவுக்கு அந்த பீஸ் எடுத்து கீழே வச்சிடணும். கீழே வச்சு ஒரு இன்ச்சு மார்ஜின் கொடுக்கணும் அதுக்கு. ஏன்னா 1 இன்ச்சு தைக்கிறதுக்கு ரெண்டு சைட்லேயும் மார்ஜின் வேணும்ல, அதுக்காக 1 இன்ச்சு மார்ஜின் கொடுத்து அதை அப்படியே கீழே வச்சிடறோம் அந்த பீஸை. அதே மாதிரி இன்னொரு பீஸு அதுக்கு வேறு ஜாயிண்ட் கொடுக்கணும். அந்த ஜாயிண்ட் வந்து அதே மாதிரி அந்த கிராஸ் பீஸை வந்து 1 இன்ச்சு உள்ளே வச்சு கரெக்ட் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து தைக்கிற மார்ஜின் ரெண்டு சைடுக்கும் 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு இப்போ மார்க் பண்ணி அந்த பேண்ட் ஷேப்லேயே வந்து கரெக்டாக மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிட்டு அந்த ரைஸ் வந்து 15 இன்ச்சு வேணும் நமக்கு. அந்த 15 இன்ச்சு இருக்காங்கிறதே வந்து நம்ம வந்து இப்போ பார்த்துக்குறோம். அதாவது 8 இன்ச்சு வேணும் கீழே, மேலே வந்து ஒரு 7 இன்ச்சு வேணும். மொத்தம் வந்து நமக்கு 15 இன்ச்சு கரெக்டாக வருது. அது கீழே உள்ள பீஸில் வந்து 8 இன்ச்சு ரைஸ் வருது. மேலே வந்து ஒரு மேல் பீஸ் அதில் ஒரு 7 இன்ச்சு வரும். அது 15 இன்ச்சு கரெக்டாக வந்துருச்சு. அதனால் அந்த மெத்தடில் அதை கரெக்ட் பண்ணி வெட்டிடுறோம். இந்த மெத்தடில் வெட்டினா தான் கொஞ்சம் ஜாயிண்ட்லாம் கரெக்டாக பக்காவாக இருக்கும். அதனால் கரெக்டாக வெட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மேல் பீஸ் வந்து கட் பண்ண போகிறோம். மேல் பீஸ் எப்படி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். அந்த சைடில் விழுந்த அந்த மீதி துணியில் தான் நம்ம வந்து வேஸ்ட் வந்து வெட்ட போகிறோம். அந்த வெஸ்ட் பேண்ட், அதாவது மேல் பீஸ், மேல் பீஸ் வந்து 7 இன்ச்சு ரெடி வேணும். அதனால் வந்து ஒரு 8 இன்ச்சு 9 இன்ச்சு கூட வச்சு வெட்டிக்கலாம். வச்சு ஒரு மார்க் ஒன்று போடுறோம். ரெண்டு பீஸும் ஒன்றா எடுத்து வச்சு ஒரு மார்க் ஒன்று போடுறோம். 8 இன்ச்சு வச்சு இப்போ அதை ஸ்ட்ரைட்டாக வெட்டிடுறோம். நம்ம ஸ்ட்ரைட்டாக வெட்டினோடனே
அந்த வேஷம்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இதனுடைய லென்த் வந்து நமக்கு இந்த சீட் அளவு 46 inches அது ஒரு 6 inches வேணும் அந்த சுருக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 6 inches எக்ஸ்ட்ரா வேணும் அதனால் 46 6 52 inches வருது 52 inches பாதி வந்து 26 inches 26 inches வந்து இப்போ நம்ம அளந்து கரெக்ட் பண்ணுறோம் இப்போ நம்ம கரெக்டாக வந்து அது வந்து நமக்கு வந்து 26 inches இருக்குது 26 வந்து வித்து வந்து ஒரு 7 inches ரெடி வரும் ஏன்னா 8 inches வச்சு வெட்டியிருக்கோம் அது மாதிரி வெட்டிட்டா இப்போ வந்து அந்த மேல் பீஸ் ரெடி ஆகிடுச்சு மேல் பீஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து அந்த ஃப்ரண்ட் பீஸ் கீழே உள்ள பீஸை வந்து எடுத்து வச்சு பார்க்குறோம் டோட்டல் லென்த் வந்து நமக்கு 41 வருது அது மாதிரி இப்போ அந்த பிளீட் வந்து சின்ன சின்ன பிளீட்டாக வந்து பிடிக்கணும் பிடிச்சி அதை வந்து கரெக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அந்த லென்த்து வந்து கரெக்டாக வந்துடும் அந்த ஷேப்லாம் ரெடி மார்க் போடுறோம் இப்போ நம்ம தைக்கிற மார்க் இந்த மார்க்கில் தான் தைக்கணும் அதுக்காக ஒரு 1.5 inches வச்சு போட்டிருக்கோம் இது ஒரு ஈஸியான மெத்தடு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அளவு எடுத்து பேண்ட் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்